பன்னெண்டாம் வகுப்பு மாணவி ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சி பிரைவேட் ஸ்கூலில் படிச்சுன்னு வராங்க. 13ஆம் தேதி காலை 5 மணிக்கு அவங்க பெற்றோருக்கு ஃபோன் கால் வருது. உங்கள் பெண் 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்துட்டாங்க. இதை தெரிஞ்சு பெற்றோர் விரைந்து அங்கே வராங்க. ஜிஹெச்சில் அவங்க பெண் இறந்த நிலையில் அவங்க பார்க்குறாங்க. எதனால் என் பெண் தற்கொலை செய்து கொண்டாள் அப்படின்னு கேட்குறதுக்கு பள்ளி தெளிவான விளக்கத்தை கொடுக்கல. சிசிடிவியை கேட்டால் அதையும் காட்ட மாட்டுறாங்க. இந்த கேஸில் பல சந்தேகங்கள் எழுந்துள்ளது. அதாவது சிசிடிவியில் 12ஆம் தேதி இரவு 8:30 அந்த பெண் கிளாஸ் முடிந்து போவது தெரிய வருது. 13ஆம் தேதி காலை 3:30 அந்த பெண் கீழே விழுந்ததாகவும், அதாவது 12ஆம் தேதி 8:30 13ஆம் தேதி 3:30 இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் அந்த பெண் கீழே விழப்பட்டிருக்காள், இறந்திருக்காள். இந்த இறப்பு தற்கொலையா என்னன்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. பல கேள்விகள் இதில் எழுது. அதாவது ஒரு பெண் விடுதியில் வாட்ச்மேன் வந்து இரவு நேரத்தில் டியூட்டியில் இருப்பாங்களா இல்லையா, இந்த பெண் எத்தனை மணிக்கு சரியாக விழுந்தாங்க அப்படின்றதும் தெளிவான விளக்கம் இந்த கேஸில் இல்லை. பெற்றோருக்கு சிசிடிவி காட்டப்படவில்லை. எங்கள் பெண்ணோட தற்கொலைக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியாத பெற்றோர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத யார் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு தமிழக மக்கள் கொந்தளித்து போய் கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே இந்த கேஸில் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. பள்ளி மௌனம் காப்பது ஏன்? அடுத்தடுத்து அதிர்ச்சியான செய்தியே இந்த கேஸில் வெளிவருது. நீதி கிடைக்கும் என்று காத்திருப்போம்.